ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பொதுவாகவே இயற்கைனாலே அற்புதம் தான். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வாட்டர் ஃபால்ஸை பற்றி தான். பொதுவாக வாட்டர் ஃபால்ஸ்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒன்று தான். நீர்வீழ்ச்சி அப்படின்னாலே மலையிலிருந்து கொட்டுற நீர்வீழ்ச்சியை தான் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் கடலில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, கடலில் ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குன்னா, உலகத்திலே பசிபிக் மற்றும் ஆர்டிக் பெருங்கடலுக்கு அடுத்தபடியாக இருக்கிற மிகப்பெரிய கடல் நமது இந்திய பெருங்கடல் தான். இந்திய பெருங்கடலில் உள்ள மொரிஷியஸ் தீவில் தான் இந்த நீர்வீழ்ச்சி இருக்குது. இந்த நீர்வீழ்ச்சி எப்படி உருவாச்சுன்னா, இந்த மொரிஷியஸ் தீவில் இருக்கிற கடற்கரையில் உள்ள மணல் திட்டு மற்றும் படிவத்தினால் தான் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. இதனோட அதிசயம் என்னென்னா, இந்த நீர்வீழ்ச்சியை தீவிலிருந்து தென்மேற்கு திசையில் அழுகு பார்வையில் பார்த்தா மட்டும்தான் தெரியுமா. அப்படி இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்குறப்ப ரொம்பவே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். மொரிஷியஸ் தீவின் கரையை ஒட்டி இருக்கிற நீருக்கு அடியில் உள்ள இந்த நீர்வீழ்ச்சியின் தோற்றம் உண்மையிலே ஆச்சரியமாகவும் காண்பதற்கு வியப்பாகவும் இருக்குமா? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.